மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. டென்டல் டிஃப்ரெண்ட் கேம். ஓகே சார், நான் இது சம்மந்தமாக இறுதியாக கேட்க விரும்புறது, இப்போ விஜய் அந்த நேற்று வந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா காவி கலர் சட்டு போட்டிருந்தார், பொட்டு வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி வலதுசாரி சிந்தனையாளர்கள் இன்னும் ஒரு சில பேர்லாம் இவர் வந்து நம்ம பக்கம்தான் வரப்போகிறாரு அப்படின்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பரப்பிட்டுருக்காரு. அவர் பிஜேபி வளத்துறைக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து எங்கெங்கெல்லாம் ஓட்டு கிடைக்குதோ அவங்கெல்லாம் டேப் பண்ண பார்ப்பார். அவ்வளோதான். அவர் வந்து நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு அவருடைய மதம், அவருடைய ஜாதி, அவருடைய பணபலம் எல்லாமே விமர்சனத்துக்குள்ள எல்லாம் தெருவுக்கு வந்துடும், எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னவுடனே எங்களுடைய உச்ச நட்சத்திரம்னு சொன்னார் சீமான். அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னபோது காவிரியில் கர்நாடகாலேருந்து காவிரி தரமாட்டியே தலைவர் மட்டும் அனுப்பிவிடலாம், எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுனர். அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது எதிர்த்த சீமான் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னோட எங்களுடைய உச்ச நட்சத்திரம். இதுதான் பாயிண்ட், இதுதான் அரசியல். நான் சொன்ன சினிமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கான காரணம் அதுதான். இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது வரவேற்கிறேன்னு சொல்றார், சரிங்களா. அப்போ கூட்டணி சேர்விக்கலாம் போது ஏன் கூட தான் சேரணும், நான் அவரையும் சேர மாட்டேன் அப்படின்றார், சொல்ல புரியுதுங்களா. அப்போ நாளைக்கு எதிர் எதிர் வந்துருங்க, திரு விஜய் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவர் சேதப்படுத்தக்கூடிய ஓட்டுகள் இந்த வளரும் கட்சியுடைய ஓட்டு தான், குறிப்பாக பாஜகன்று நாம் தமிழர் எல்லா வளர்க்கூடிய கட்சியுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேருந்து விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லா கட்சிக்கும் சேதாரம், விடுதலை சிறுத்தைகளும் நல்ல சேதாரம் ஏற்படும். விடுதலை சிறுத்தைகளிலிருந்து நாம் தமிழ்லேருந்து பாஜக எல்லா வளரக்கூடிய கட்சிகளுக்கும் சேதாரம் ஏற்படும். அப்போ அவங்க எப்படி ஆதரிப்பாங்க? அது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அவர் பாஜகவாதிகள், அவர் வந்து நீ எங்கெங்கெல்லாம் ஓட்டுக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கே அவர் ஜோசப் விஜய்னு லெட்டர் பேரில் போட்டு அனுப்பினவர். நீ அதை விமர்சனம் பண்ணும்போது ஆமாம் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவர் புரியுங்களா. அவருக்கு அஞ்சுறவராக இருந்தால் அவர் அரசியலுக்கு பற்றி எட்டி பார்க்க முடியாது. அவர் வந்து இப்படி ஒரு டேப், அவர் எல்லா படத்துலையும் பட்டை போட்டு தானே வர்றாரு. முதல் ஃப்ரேம் எப்படி விற்கிறாங்க, நல்லா நித்தி நிறைய பட்டை போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் எப்படி பண்ணார், அதே மாதிரி பட்டை போட்டு அவர் ஒரு கும்பிடு போட்டு அப்படி தான் வர்றாரு. அவர் எங்கேயுமே வந்து ஒரு பட்டை போடவோ ஒரு சாமி கும்பிடவோ ஒரு தயங்கினது இல்லையே. அவங்க அப்பா இயற்கையான வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய பக்தியமான இருக்கிறாரு, இந்து மதத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை கொண்டவராக இருக்காரு. அவர் பிறப்பில் கிறிஸ்டியனாக இருந்தாலும் அவருடைய தாய் இந்து, அவருடைய தந்தை கிறிஸ்டியன், தந்தை கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஒரு இந்து மதத்தில் போய் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். தாம்பரமரணி நதியில் வந்து குளிக்கிறக்கா வந்தார், அவர் வந்து 60 பண்ணாங்க, 80 பண்ணாங்க, எல்லாமே பண்ணு. அதில் வந்து அவர் வந்து ஒரு 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 இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 90% கிறிஸ்தவர் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவர் வந்து இந்து மதத்துக்கு எதிரான சிந்தனை, ஒரு 10-15% தான் இந்து மதம் கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவெல்லாம் ஏன்னா இங்கேருந்து மாறினவங்க தானே, அப்போ அந்த பழக்கத்தில் இருக்கும். அது நேரடியாக போய் சாமி கும்பிட்டு அழகு ஊற்றி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்களே தவிர அது அது அதையும் ஏற்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அது திரு விஜய்க்கு வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் அவர் சொல்லுவார், நான் இந்த பக்கம் சொல்லும்போது நான் சிறுபான்மையம்பார், இந்த பக்கம் சொல்லும்போது நான் வந்து இந்துவாக இருந்திருக்கேன், எங்கள் அம்மா இந்து தான், எனக்கு வந்து அந்த ரத்தம் எனக்குள்ளே ஓடுதும்பார். ஸோ நான் தான் பர்ஃபெக்ட் மேட்ச், எனக்குள்ளே தான் சிறுபான்மை ரத்தமும் ஓடுது பெரும்பான்மை ரத்தமும் ஓடுது, அப்போ நான் தான் பர்ஃபெக்ட் மேட்ச். அதே பாசிட்டிவாக மாற்றுவார், அதெல்லாம் செய்யணும். ஸோ பொட்டு வச்சிட்டாருங்கிறனால அண்ணாமலை ஓட்டை இதுபட போகிறாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒன்று நரேந்திர மோடி கரத்தை வலுப்படுத்த போகிறாருங்கிறலாம் கிடையாது. அதான் சார், இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சினிமாவை சினிமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் புகைப்பிடிக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி தண்ணி அடிக்கிற காட்சி எல்லாமே வந்து படத்துக்காக பண்ணுறோம், அது மக்களுக்கும் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாஸ்மார்க்லாம் இருக்குது, ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற, ரெண்டு ரவுண்ட் அடிச்சு போகிறது ஒரு பார்க்கலையான்னு கேட்பேன். இதில் எனக்கு ஒரு பெரிய முரண் இருக்குது திரு விஜயோடைய பேச்சிலையும் செயல்லையும். அவர் வந்து 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ் வாங்கினவங்களாம் 234 தொகுதிக்கும் நான் வந்து அவங்களுக்குலாம் பரிசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வந்து கையில் சிகரெட் ஆர்டர் பண்ண, நீ என்ன செய்வீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய இருப்பு, நீங்கள் வந்து இவ்வளோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவிலே அதிகமான சாலை விபத்து அதிகமாக இருக்குன்னா நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. விஜய் அவர்களுடைய ஒரு படத்தை பற்றி 1 மணி நேரம் பேசுகிறீங்க, அப்போ எது மக்கள்கிட்ட போய் சேருது? இந்தியாவில் நடக்கிற சாலை விபத்து தான் விஜயோடைய படமா? எது சேருது? எதை போய் சேர்க்குறீங்க நீங்கள்? அப்போ இதை தான் சேர்க்குறீங்க. அப்புறம் விஜய் அவர்கள் கையில் வச்சுருக்க சிகரெட் வந்து அவங்களுக்கு இருக்காதா? அது ஸ்டைலாக மாறாதா? அப்புறம் என்ன கணக்கு? அப்புறம் டாஸ்மாக் வந்து போகிறாங்களா அப்படின்னா போகிறாங்கிறது தெரியாதா? யூனிஃபார்மில் மதுபானம் வாங்குறாங்க தெரியாதா? பள்ளிக்கூடத்தில் குடிச்சு போட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியாதா? குடிச்சு போட்டு ஆசிரியர்கள் அடிச்சிருக்காங்கன்னு தெரியாதா? பெண் பிள்ளைகள் யூனிஃபார்ம் போட்டு சரக்கு வாங்குறாங்க தெரியாதா? அவர் பார்த்து பேப்பரே படிக்கிறது இல்லையா? அது இருக்குதே. தமிழ்நாடு முழுக்க போகிற இடம் பூரா மதுபான கடைகள் இருக்கு. மதுபான கடையில் எல்லா வயதினரும் வாங்குறாங்க, சிறுவர்கள் வாங்குறாங்க, பள்ளி மாணவர்கள் வாங்குறாங்க, யூனிஃபார்மில் போய் வாங்குறாங்க, பெண் குழந்தைகள் யூனிஃபார்மில் போய் வாங்குது. அரசு பள்ளியில் உள்ளே குடிச்சிட்டு ஆசிரியர் அடித்த சம்பவம் 100 சம்பவம் இருக்குது. சின்ன கூகுள் பண்ண தெரியும், நான் பெரிய வந்து நினைவுபடுத்தி வரலாற்றில் சொல்ல வேண்டாம், 10 செகண்டில் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சம்பவங்கள் இருக்கு. அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு மெச்சூரிட்டி, எப்படி மெச்சூரிட்டி இருக்குது? இல்லை, இந்த இடத்துல அவர் தவறான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த கருத்தை அவர் பதிவு பண்ணக்கூடாது, வலியுறுத்த கூடாது, இதுக்கு எதிராக போடணும். நீ அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா ரஜினிகாந்த் என்ன செய்கிறாரு? நான் நிறையா குடிச்சிருக்கேன்,
நான் நிறையா மதுமான அறிந்திருக்கேன், நிறையா செரு குடிச்சிருக்கேன், அனுபவத்தில் சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. இதுதான் ஒரு ஒரு லீடருக்கான அடையாளம். அதெல்லாம் சிகரெட்லாம் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து ஆதரவு திரிச்ச மாதிரி ஆயிரும். உங்கள் அப்பா சிகரெட் குடிக்கிறாருங்க, நீங்கள் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது தெரிய வருது. உங்கள் அப்பா சத்தம் போடுவாரா, அந்த மாப்பிள்ளை மகனை என்னுடைய சரக்கு எடுத்துருவாங்க, எனக்கு ரெண்டு சிகரெட் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க, சொல்லுங்கள். கண்டிப்பாக திட்டுவார்ல. அப்போ நீங்கள் குடிச்சுக்கிட்டே இருந்தால் கூட பையனை குடிக்கக்கூடாதுங்க தானே எல்லா தகவலும் விரும்புகிறார். இப்போ நான் ஏதோ ஒரு பழக்கத்தில் அடிமை ஆகிட்டேன்டா, லூஸ் மாதிரி ஆகிட்டேன்டா, நீ குடிக்காரு என்னடா உனக்குடா, நானே 45 வயசு தான் குடிக்காரு, உனக்குடா 28 வயசில், ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாங்களே. அப்போ ஒரு நல்ல தகப்பன், நல்ல தலைவன் வந்து பிள்ளைகளை திருத்துவதற்கு முயற்சிக்கணும். நான் உடனே ராமகிருஷ்ண பரமஸ்வரா புத்தராவோ ஆக சொல்லவங்கள, ஆனால் நீங்கள் ஆதரிக்காமல் இருக்கணும்ல. இது ஏற்கனவே எவ்வளோ பியாண்ட் கண்ட்ரோலாக போய் குட்டிச்சோராக போயிட்டுருக்கு நாடு, எந்த நடிகரும் ஊக்குவிக்கல, அப்படியே பயங்கரம் இதை நீங்கள் ஒரு நியாயமரப்படுத்திட்டீங்கன்னா. அதெல்லாம் சிகரெட்டு நினைக்க மாட்டாங்க, அது பேனானோட நான் சொல்லலாம், கடை திறந்துக்கலாம், உள்ளே போகிறாங்க, இதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தலைவராக நாளைக்கு அரசியலில் வர விரும்புகிறவர் இதை செய்யவே கூடாது. அப் ஏன்னா குட்டிச்சுவராக போயிட்டுருக்கிற கண்கூடு, எத்தனை வாழ்க்கை, எத்தனை தாலி ஏற்பு நடக்குது இந்த கடைகள்னால. அப்போ அதை வந்து எப்படி நியாயப்படுத்துவீங்க நீங்கள்? அந்த பக்கம் போகாத, போனால்தான் என் என்னுடைய தொண்டனாக இருக்காதுன்னு சொல்லணும். அப்படி மாற்றணும். அவர் பதவிக்கு ஆசைப்படுறவன் என் கூட வராதன்னாரு திரு ரஜினிகாந்த். அது மாதிரி மதுமானத்துக்கு அடிமையான என் கட்சியில் இருக்க முடியாது, என் கட்சியில் மெம்பர் ஆகணும்னாலே நான் வந்து குடிக்க மாட்டேன், குடித்தது இல்லை, இனிமேல் குடிக்க மாட்டேன், எழுதுனா தான் என் மெம்பராக சொன்னோம். அப்படிலாம் நீங்கள் கொடுக்கணும். ஒரு மாற்று அரசியல் என்ன செய்ய போகிறீங்க? அப்புறம் என்ன கொள்கை பேசுவீங்க? நான் இருக்கிற திமுக அதிமுக என்ன கொள்கை இருக்குது? அவங்களும் கடை வகுப்பு, நீங்களும் கடை வகுப்பீங்க, என்ன வித்தியாசம் இருக்குது? அடிப்படையிலே காலி ஆயிடுச்சா? குடிக்கிற ஒருத்தரை கூட நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு ஒரு எல்லாம் என்னப்பா அது உண்மையிலே சாத்தியமா நடக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. நடக்குது நடக்கல, ஒரு முயற்சி பண்ணணும்ல, அதுதானே ஒரு விஷயமா இருக்கு. நீங்கள் என்ன முதலமைச்சர் ஆயிடுவீங்களா? ஆனோன்னு தானே ட்ரை பண்ணுறீங்க. அப்போ மதுமானத்தை ஒழிப்பேன்னு கிளம்ப வேண்டாமா? அப்போ அதுக்கு முற்றுமுதலாக எதிராக செய்யணும். சிகரெட் எவ்வளோ பெரிய கிள்ளி, எதுக்கு சினிமா ஆரம்பிக்கும் போனால் டூபாக்கோ கில்ஸ் லைஃப், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாது, எதுக்கு போடுறீங்க? அதெல்லாம் சம்பிரதாயத்துக்கா? இன்றைக்கி சீமான்கிட்ட கேள்வி கேட்கும்போது, நீங்கள் வந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது வந்து அவருடைய விருப்பம், தம்பியோட விருப்பம், அவர் சொல்கிறாப்பில். இதுவே பிஜேபி வந்து அவர் இப்படி சொல்லுவாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ணனுக்கு எல்லா வீடியோவும் பார்க்க நேரம் கிடைச்சிருக்காது. நீங்கள் வந்து என்னை பேட்டி கேட்க வர்றீங்கனால உங்களுக்காக நேரம் கிடைச்சிருக்கும். பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன்? கிடைக்காதுன்னு சொன்னீங்க, அதை நீங்கள் அண்ணன்ட்டு சொல்லியிருக்கீங்க. அண்ணனுக்கு எல்லா வீடியோ, நான் அண்ணன் என் வீடியோ பார்க்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு இருக்கிற வேலை பொழுவுக்கு அவர் வந்து எல்லா வீடியோ பார்த்து விடும். சீமான் அவர்களுக்கு நாம் தமிழருக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொன்னால் பாஜக ஆதரவாளரான பாண்டே பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும்னாரு? வாக்கு சதவீதத்தில் கூடலாம், ஆனால் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அவ்வளோதான். வாக்கு சதவீதம் 7.5% அண்ணன் ஏற்கனவே வச்சிருக்காரு, 32 லட்சம் வாக்கு வச்சிருக்காரு. போகிற இடம் பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஏன் வந்து பெருந்தன்மையாக விட்டாருன்னு சொல்லுங்க. 4 வாரத்தை திட்டியிருக்கலாம், அவன் கணக்கு அவன் யாரா என்ன சொல்லு சொல்லியிருக்கலாம். என் தம்பியுடைய விருப்பம் ஏன் சொன்னார்னா, அவருடைய கட்சியினரை விட அதிகமாக நான் தான் போராடம் பூரா நாம் தமிழர் நம்ம எங்கே பேசினாலும் நாம் தமிழ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீங்கள் பேசுகிற பேச்சில் நீங்கள் நாம் தமிழ் டாபிக் எடுத்தீங்களா? நான் தான் அண்ணனை கொண்டு வந்துட்டே இருக்கேன், அது அவருக்கும் தெரியும். ஓகே சார், அவர் பார்க்குறாரு என்னங்கிறது பார்ப்போம். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி.